Praise the Lord, praise the Lord. சுகமா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? எரேமியா 33 அதிகாரம். எங்கள் நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். 16 வசனத்தை படிக்கிறேன். யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். 14 வசனம். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்கப் பண்ணுவேன், அவர் பூமியில் நியாயத்தின் நீதியையும் நடப்பிப்பார். எருசலேம் சுகமாய் தங்கும். அந்த வசனத்தை நான் படித்து கொண்டிருக்கிறேன். எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது உம்முடைய நாம், கர்த்தர் என்பது உம்முடைய நாம். எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது உம்முடைய நாம், கர்த்தர் என்பது உம்முடைய நாம். இதோ நாட்கள் வரும் அந்நாட்களிலும் அக்காலத்திலும் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். சுகமாக இருக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு எத்தனையோ அர்த்தமா. பரீட்சையில் பேப்பரை திருத்தும்போது அவன் சரியாக படிக்கலைன்னா, உன் பேப்பரில் என்னடா ஒன்றுமே இல்லை சொன்னால் அவன் சரியாக எழுதலைன்னு அர்த்தமா. வீட்டுக்கு வந்தவுடனே மனைவி ஒரு மாதிரியாக இருந்தா, என்னம்மா என்ன அப்படி இருக்குன்னா, ஒன்றும் இல்லை, என்ன பிரச்சனை ரொம்ப பெருசுன்னு அர்த்தமா. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண பிற்பாடு, டாக்டர் என்ன எப்படி இருக்குது என்னெல்லாம் என்ன, ஒன்றும் இல்லைன்னா அதுக்கு ஒரு அர்த்தமா, நீங்கள் ஒன்றுமே சொல்கிறது இல்லை. என்ன சொல்கிறது? எங்கள் நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பது உம்முடைய நாம், கர்த்தர் என்பது உம்முடைய நாம். இதோ நாட்கள் வரும் அந்நாட்களிலும் அக்காலத்திலும் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். எப்படி இருக்கிறீங்க? என்ன வலி அப்படின்னு கேட்டால், ஈன்றெடுக்கும்போது இடுப்பு வலியா, வளர்க்கும்போது தோளில் வலியா, கைப்பிடிச்சி கொடுக்கும்போது மனசில் வலியா, இதெல்லாம் பெற்றவங்களுடைய வலி. இவன் ஆண்டவர் என்னோடு பேசுகிறது என்னவென்றால், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தை நிறைவேற்றுவேன். யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். இந்த வார்த்தையை நான் ரொம்ப சிந்திக்கு தியானிக்கிறதுக்குள்ள கர்த்தர் பேசுகிறார், யூதா இஸ்ரவேல் எருசலேம், அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. துதிக்கிறது, பாடுறது, இஸ்ரவேல்னா ஜெபிக்கிறது, ஆலயத்துக்கு போகிறது, அவ்வளவுதான். அப்படியே பரலோகத்துக்கு போகிறது தான் அப்படி. எங்கள் நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பது உம்முடைய நாமம், கர்த்தர் என்பது உம்முடைய நாமம். இப்போ யூதா அப்படின்னா
துதிக்கிறோம். எதுக்காக துதிக்கணும்னா, யுத்தத்துக்கு யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு அவன் தான் முன்னணியில் இருக்கணும். இப்போ என்னையா யுத்தம் இருக்குன்னா, பாவம், சாபம், உலகம், இந்த மூணையும் நம்ம ஜெயிக்கணும். பாவத்தை ஜெயிச்சிட்டுமா, அதான் நீதி. சாபம் அப்படின்னா என்ன, எத்தனையோ வருஷமாக நான் ஜெபிக்கிறேன், ஒரு பதிலும் வரலன்னா ஆண்டவர் நமக்கு கூட இல்லையா? 3 மாதம்னா வீட்டையெல்லாம் ஆசை வச்சுருவாரான், 6 மாதம் ஜெபம்னா நம்ம எல்லையை ஆசை வச்சுருவாரான், 1 வருஷத்தில் நம்ம சிறையிருப்பை திருப்பி வரான் ஒரு காலம், அந்த காலம். அப்போது இந்த வருஷத்தையும் வாங்கிட்டோம், ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்கிறத விட, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க அந்த 1ஆம் மாதம் வந்துட்டு ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கிட்டு அந்த வேலையிலே இருப்பாங்களா? அந்த 1ஆம் தேதி வந்துட்டா தங்களை பரிசுத்தம் பண்ணுறது, ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணுறது. நம்ம பாருங்க, என்ன பரிசுத்தம் பண்ணிக்கணும், ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கணும் இந்த வருஷம். அப்படி ஜாக்கிரதை படுறோமான்னு தெரியல. எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது உம்முடைய நாமம், கர்த்தர் என்பது உம்முடைய நாமம். இதோ நாட்கள் வரும், அந்நாட்களிலும் அக்காலத்திலும் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். 1ஆம் மாதம் வந்துட்டு ஆலயத்தை சுத்தம் பண்ணுவாங்களா, தங்களை பற்றி பரிசுத்தம் பண்ணிக்கொள்வாங்க. அப்படி தான் நான் 4ஆம் மாதத்தில் படிக்கிறேன். அதனால் எங்கள் நீதியாக இருக்கிற கர்த்தர் அப்படின்னா, நம்மளை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும், யுத்தத்துக்கு நம்ம அந்த சுத்தம் உள்ளவங்களாக இருக்கணும். இஸ்ரவேல் அப்படின்னா, விடியும் போது ஜெபம் பண்ணணும், நம்ம ஜெபம் பண்ணி தான் பொழுது விடியணும். இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரியமானவர்களே. நான் நல்லா தூங்குவேன், எப்போ விடியுதோ அப்போ தான் நான் ஜெபம் பண்ணி பழகினேன். இப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, அதிகாலையில் தான் சகாயம் பண்ணுவேன், அமர்ந்துரு, என் முன்னால் வந்து உட்காரு. நீ காலையில் விடிஞ்ச பிற்பாடு அப்புறம் ரொம்ப நேரம் உட்கார்ற, அது நீதி இல்லை. அதிகாலையில் நான் சகாயம் பண்ணுவேன், வந்து உட்காருன்றார். இப்போ இஸ்ரவேல் சுகமாய் தங்கணும் அப்படின்னா, எருசலேம் சுகமாக தங்கணும்னா ஆலயம். நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு போகிறீங்கன்னா அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணுங்கள், அந்த ஆலயத்துக்கு என்ன தேவைன்னு பாருங்கள். நீங்கள் ஒருவேளை வசதி இல்லாத சபையில் இருந்தால், நீங்கள் வசதியாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. எனக்கு தெரிஞ்சு பெங்களூரில் ஒரு ஆலயத்துக்கு நான் போயிருந்தேன், சோஃபா ரொம்ப கிழிஞ்சி இருந்தது, அந்த பாஸ்டருக்கு வசதியும் இல்லை. ஆனால் 3 நாள் கூட்டத்துக்கு நான் போனேன், போனால் விலையுள்ள ஒரு 35,000 ரூபாய் 40,000 ரூபாய்க்கு நல்ல சோஃபா எல்லாம் வாங்கி போட்டிருக்காரு புல்பிட்டில். அப்போது இது எப்படி சாத்தியம்னு அவர் கேட்டேன். ஒன்றையில் ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க ஹார்ட் பேஷண்ட்டு, திருவிருந்த நேரத்தில் எனக்கு 2 கப்பு கொடுங்கன்னு கேட்டாங்க. எதுக்குன்னு கேட்டேன், ஒன்று எனக்கு இன்னொன்று என் ஹார்ட்டுக்குன்னாங்க. அவ்வளோதான், திருவிருந்து எடுக்கும்போதெல்லாம் 2 கப்பில் கொடுப்பேன். அந்த அம்மா நல்ல சுகமாகி இந்த சோஃபா வாங்கி போட்டிருக்காங்கன்றார். அவங்க நீதி செய்கிறாங்களே, ஆலயத்தில் இருக்கிறாங்க, நீதி செய்கிறாங்களே. அப்போது யூதா, இஸ்ரவேல், எருசலேம் சுகமாய் தங்கும். நான் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன், எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது உம்முடைய நாமம், கர்த்தர் என்பது உம்முடைய நாமம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் மூதாதையர்களெல்லாம் அந்த 1ஆம் மாதம் 1ஆம் தேதி வந்தால் ஆலயத்தை சுத்தம் பண்ணுறதும் அவங்கள சுத்தம் பண்ணிக்கிறது மாதிரி இருந்தாங்க. எங்களுக்கு அந்த நீதி கிடையாது. ஆண்டவரே, துதிக்கிறதுல துதிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க,
எருசலேமுக்கு போகிறவங்க என்பவங்க என்பவர்களாகி எங்களுக்கு என்ன நீதி கேடு இருந்தாலும் எங்களை பரிசுத்தம் பண்ணி சுகமாய் தங்க வைங்க. எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.